2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நாடளாவிய ரீதியிலே நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். ஆகையால் எங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டமானது நாடளாவிய ரீதியிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அவர் சுயேட்சை வேட்பாளராக கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நாடளாவிய ரீதியிலே நாட்டிலே வாழுகின்ற 22 மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட 18-19 மில்லியன் மக்களுக்கும் தெரியும் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போட்டியிடுகின்றார். முதலாவது, அவர் ஏன் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக நாங்கள் ஆக்க வேண்டும், உண்டு. ரெண்டாவது, இந்த தேர்தல் பிரச்சாரத்தோடாக நாங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்தை அவருக்காக ப்ரொமோட் பண்ணுகின்றோம் என்னென்னு சொன்னால், அவருடைய கட்சி வேறு, அவர்களோட இன்னொரு கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கின்றார். அண்மையில் நடைபெற்ற அனர்த்தம் காரணமாக நாடு வங்குரோத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது எரிபொருள் பிரச்சனை, பொருட்களின் விலையேற்றம், பொருட்கள் எவ்வளவு விலையாக இருந்தாலும் இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை கடந்த 2 வருட காலங்களுக்கு முன்னர் இருந்தது. ஆகையால் தான் இந்த நாட்டை வங்குரோத்திலிருந்து மீட்ட இந்த ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு முன்னர் நாடு, அதாவது இங்கிருந்து காரைநகரிலிருந்து கதிர்காமம் செல்லும் வரைக்கும் நாங்கள் பார்த்தால் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருட்களுக்காக கேஸுக்காக மக்கள் வரிசையில் இருந்த வரலாறு தான் கூறுகின்றது. அந்த வரிசை என்பது மக்களினுடைய பலிகள். ஏனென்றே பயங்கரவாதத்திலிருந்து மீட்டோம் என்று கூறிக்கொண்டு வாக்குகளை பெற்ற அந்த கடந்த கால அரசாங்கம் என்ன செய்தது? மக்களை வரிசைகளிலே கொன்றே விட்ட வரலாறு தான் கூறுகின்றது. அந்த வேளைகளில் யாருமே இந்த நாட்டை பேரமெடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் பயம், அவர்களுக்கு ஆசை இருக்கின்றது, பயம். 13வது திருத்தம் கட்டாயமாகவே வழங்கப்பட வேண்டிய ஒன்று, அதாவது தீர்வு. அதற்காக எங்களுடைய உறவுகள் கடந்த காலங்களில் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். யாரால் தீர்வு வழங்கப்படும் என்பதை நாங்கள் நன்றாக உணர வேண்டும். இந்த நாட்டை பேரமெடுக்காததற்கான காரணம் என்ன? இவர்களுக்கு மூளை இல்லை. மூளை இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த அந்த அறிவு இருந்திருந்தால், சட்டத்தோடு இறங்கி தெரிந்திருந்தால், அல்லது சர்வதேசங்களிலே தலைவர்களோடு பேசியிருந்தால், சர்வதேச தலைவர்களை கடந்த காலங்களில் சந்தித்திருந்தால், அந்தஸ்துள்ள அமைச்சராக அல்லது பிரதமராக சபாநாயகராக இருந்திருந்தால் அவர்களுக்கு அனுபவ ரீதியாக கிடைத்திருக்கும். அதற்கு பல உங்களுக்கு தெரியும், அவரை எல்லாருமே நாட்டில் நரி என்று தான் கூறுவார்கள். அது அந்த நரி என்று கூறுவதற்கான தந்திரம், அந்த பெயர் என்னென்னு கேட்டால் செல்ல பெயர் அவருடைய. ஏன்னு சொன்னால் அவருக்கு மூளை இருந்தபடியால் தான் அந்த நாட்டை பேரமெடுத்திருக்கின்றார். இந்த 22 மில்லியன் மக்களுக்கு 3 நேர உணவை நாம் வழங்குவேன் என்று அவர் 3 நேர உணவையும் வழங்கியிருக்கின்றார். வரிசைகளிலும் வலிகளிலும் இருந்த மக்களை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த நேரம் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள், தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருந்து யாராவது அந்த வேளைகளில் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்களா? இந்த மக்களுக்காக, இந்த உறவு, இந்த உயிர்களை காவு கொடுக்கின்ற இந்த உறவுகளுக்காக 22 பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை துறந்தார்களா, அல்லது 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவிகளை துறந்தார்களா? கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவரினுடைய வரலாறை நாங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன கூறுகின்றது வரலாறு? அவர் ஆரம்பத்திலேயே ஒரு அந்தஸ்துள்ள அமைச்சராக 1977 பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார். இந்த தமிழ் தரப்புகள் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கியிருக்கின்ற, அதை நான் அந்த அதற்கு நான் உண்மையிலேயே நன்றி கூற வேண்டும். என்னன்னு சொன்னால், இவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து 2010 கொண்டு வர வேண்டிய ஒரு பொது தலைவர், பொது வேட்பாளர். ஏன்னு சொன்னால், இனப்படுகொலை முள்ளி வாய்க்காலிலே செய்யும் போது இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்திருக்கின்றார்கள். இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வரைக்கும் இதிலே சிலர் இல்லை, சிலர் மறைந்து விட்டார்கள், சிலர் புதுசாக அங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகையால் இவர்கள் அன்று எடுத்திருந்தால், நீங்கள் மஹிந்த ராஜபக்சவும் சரத் பொன்சோகாவும் போட்டியிட்ட வேளைகளில் சரத் பொன்சோகா அவர் ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தும் நீங்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். ஏன் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என்று தான் நாங்கள் வாக்களித்தோம். அதே முடிவை நீங்கள் அந்த நேரமே பொது வேட்பாளரை களமுறக்கி இருந்தால் இன்று இவ்வளவு பிரச்சனை தான் தோற்றித்தனமாக பல கட்சிகளும் பல வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க தேவையில்லை. தமிழ் மக்களே அவர்கள் கூறுவார்கள், எதிர்வரும் 21வது தேதி தங்களுடைய வாக்களிப்பு மூலம் யார் யாருக்கு வாக்களிக்கோன்னு தாங்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் ஒளிமயமாகவும் வாழ வேண்டுமாக இருந்தால் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும்.